சரிம்மா, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, கிளம்புறேன். வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? ஆ சரிங்க, இருங்க, இந்தாங்க இதை எடுத்துக்கோங்க. சரி நான் போயிட்டு வரமா. ஆ சரிங்க, பார்த்து போயிட்டு. மதியம் சாப்பிட்டியம்மா? ஆ சாப்பிட்டேங்க. ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன், வொர்க் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சா, அதான் பண்ண முடியல. நான் சாப்பிட்டேங்க. நீங்க மதியம் சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேம்மா. இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாமா? கேட்ட ஏதாச்சும் தப்பு எடுத்துக்கோங்களோ? சரி, வேற வழி இல்லை, நம்ம கேட்டுடலாம். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, அது வந்து என்னன்னு சொல்லு. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், செய்வீங்களா? ஏமா நீ சொல்லி எது நான் செய்யாம இருந்திருக்கேன் சொல்லு. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இன்னொரு கல்யாணமா? என்னம்மா பேசுற? எதுக்கு இப்ப நீ இந்த மாதிரிலாம் பேசுற? இல்லைங்க, நம்மளோட கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை குட்டி எதுவுமே இல்லை. அதனால தாங்க சொல்றேன், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இங்க பாருமா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் நமக்கு குழந்தை இல்லைன்னா இதுக்கப்புறமும் அப்படியே இருக்கும்னு அர்த்தமா? ஒருவேளை நமக்கு குழந்தையே பிறக்கலன்னா கூட பரவாயில்லம்மா. எத்தனையோ குழந்தைங்க அப்பா அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, அவங்கள ஒருத்தரை தத்தெடுத்து நம்ம வளர்க்கலாமா? எனக்கு புரியுதுங்க, ஆனா உங்க மூலமா ஒரு வாரிசு வரும்னு சொல்லிட்டு நான் பாக்குறேங்க. அதாங்க சொல்றேன், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இங்க பாருமா, இன்னொரு நாள் ரெண்டாவது கல்யாணம் பத்தி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். எங்க எங்க நான் சொல்றது கேளுங்க. எங்க எங்க என்ன இவர் புரிஞ்சுக்க முடியாது? நானே தான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன், பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு. செல்வி எதுக்குமா எங்க படுத்துருக்க? உள்ள போய் பெட்ல படுக்கலாம்ல. நான் எங்க படுத்த உங்களுக்கு என்ன? நீங்க போயிட்டு படுங்க. ஏமா இப்படி பேசுற? சரி சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலனா என்ன, அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? ஐயோ எதுக்குமா இப்ப அடம் பிடிக்கிற? என் பேச்ச கேக்குறதுக்கு இங்க யார் இருக்க? யாருந்தான் என் பேச்ச கேக்குறது இல்லையே. இப்ப என்னதாம்மா பிரச்சனை உனக்கு? நான் சொல்றது இங்க யாருங்க செய்யறாங்க? யாருமே செய்யும்போது நான் எதுக்கு பேசணும்? நீ சொல்லி எது நான் செய்யாம இருந்திருக்கேன்? இப்ப சொன்ன பாத்தியா, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என்னால செய்ய முடியாது. எனக்கு தேவை ஒரு குழந்தை, அதான் எனக்கு வேணும். ஐயோ இப்ப என்னதான் நான் பண்ணிட்டு சொல்லு. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்க, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியாங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு இப்ப கூட இதுல விருப்பம் இல்ல, சரியா? உனக்காக தான் நான் ஒத்துக்கறேன். சரிங்க, எனக்காக ஒத்துக்கணும்தாவே இருக்கட்டும். நீங்க சரின்னு சொன்னீங்களே, எனக்கு அதுவே போதும். சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா என்ன யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க ரெண்டாவதாரமா சொல்லு. அதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் தங்கச்சி இருக்கல்ல, அவளவே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அவங்களுக்கு இதுல பூரண சம்மதம். சரி உங்க விருப்பம் என்னமோ அந்த மாதிரி செய். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு இதில் விருப்பம் இல்ல, உனக்காக தான். சரிங்க. எப்படியோ என் புருஷன் ரெண்டாவது கல்யாணத்து சரின்னு சொல்லிட்டாரு, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. கடவுளே எல்லாமே நல்லபடியா முடியணும்ப்பா. ரேவதி இந்தாம்மா பால். ஆ போயிட்டா. இங்க பாருமா, உள்ள போறது பெருசுல எண்ணி 10வது மாசத்துல இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுத்துருமா, நான் அவங்க கூட விளையாடிட்டு இருந்துறேன். அதுக்கப்புறம் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், சரியா? சரிம்மா, மாமா உள்ள இருப்பாரு, நீ போ. தேவதி என்ன
அக்காக்காக தான்மா நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆமாம்மா, உன் அக்கா தான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்காக நீ என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. ஐயோ இல்லைம்மாம்மா, எனக்கு எல்லாம் தெரியுமாம்மா, அக்கா எல்லாம் சொல்லி தான் அனுப்பிச்சேன். அப்படியா? எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ பூவ. அக்கா இல்ல உங்களுக்கு. ஆஹா, புள்ளத்தாச்சு புள்ள, நீ வச்சுக்கோ சரியா? நீ இப்படி தரேன். ரேவதி அக்கா இங்கதா இருக்கியா? இந்தாம்மா பழம் சாப்பிடு. அக்கா இப்பதானே ஜூஸ் குடிச்சேன், பழம் வேணக்கா. நீ எங்க நிறைய குடிச்ச, கொஞ்சமா தானே குடிச்ச, இதான் சாப்பிடுமா? காலையில சரியா சாப்பிடவே இல்ல. சாப்பிடு. சரி கொஞ்சம் கொடு சரியா? ம், சரி கொஞ்சமாக தான் சாப்பிடு. ம், ம், கையில் பிடிச்சி. ம், சார். ம், நல்லா இந்த மாதிரி பழம் சாப்பிட்டா தான் வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறது. சரி சாப்பிடு. அக்கா போதுங்கக்கா. போதுமா? சரி இந்த ஆரஞ்சு சாப்பிடு. ஐயோ அக்கா முடியலக்கா, ப்ளீஸ். கொஞ்சமாக சாப்பிடு, ஒரு ரெண்டு பீஸ். ம், சாப்பிடு. டே குட்டி தம்பி, சாப்பிடு. இன்னும் கொஞ்சமா, அவ்வளவுதான். போதும் போதுமா? சரிம்மா. சரி நீ இங்கே இரு, நான் உனக்கு மதிய கீரை பொரியல் செஞ்சு எத்தனை என்ன? நீ எங்க வர? நீ இங்கே இரு, நான் போயிட்டு செய்யறேன். ஒன்னும் வேண்டாம், நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் செய்யறேன். நான் சும்மா தானே இருக்கேன், நான் செய்யறேன். என்ன? சரிக்கா. ரேவதி அக்கா இங்க வாமா. சொல்லுங்கக்கா. இந்தாம்மா. அக்கா என்ன? இந்த வீட்டோட பத்திரமும் கொஞ்சம் நிலத்தோட பத்திரமும் இருக்குமா, இதை வச்சுக்கோமா. ஐயோ அக்கா எதுக்கா? இல்லைம்மா, தர்சனுக்கு பின்னாடி படிப்பு செலவு தேவைப்படுதுன்றதுனால உன்னை காடினா போட்டு அவன் பேரில் சொத்தை மாத்திட்டம்மா. இந்தாம்மா வச்சுக்கோமா. ஐயோ அக்கா வேணாக்கா. இரு, சொன்னா கேளு. அவனுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும், அதனால தான் சொல்றேன். வாங்கி எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீங்க என்னக்கா பண்ண போறீங்க? எனக்கு இதுக்கப்புறம் என்னம்மா இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நீயே தர்சனு அவரு அவன் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்மா. வாங்கிக்கோமா, வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும்டா. போ, போய் எடுத்துட்டு போய் அழைச்சிரு. சரி சாப்பிடலாமா நம்ம? இந்த தர்சன் சாப்பிடு. சாப்பிடு அம்மாக்கு. சாப்பிடு. ரேவதி அக்கா வாங்கக்கா உட்காருங்க. எங்கம்மா உங்க அக்காவை காணோம்? அக்கா தம்பித்துக்கு கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. ஓ அப்படியா? சொல்லுங்கக்கா, ஏதாவது சொல்லணுமா? ஏம்மா உங்க அக்காவை சீக்கிரமா உங்க அம்மா வீட்டு கிளம்பிட வேண்டியது தானே? ஏங்கா இப்படி சொல்றீங்க? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே அந்த குழந்தைக்காக தான். இப்ப அந்த குழந்தையும் அவ கூடவே ஓட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். அப்புறம் உன் குழந்தைய வாங்கிட்டு உன்னை அனுப்பிட்டு போறாங்க. நீ இப்படியே நம்பிட்டேரு. பக்கத்து ஊர்ல கூட மஞ்சுளான்னு ஒருத்தி அவங்க தங்கச்சி இப்படிதான் கல்யாணம் பண்ணி வச்சா. குழந்தைய அவகிட்ட இருந்து பெத்து வாங்கிக்கின்னு அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உனக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். பார்த்து உஷாரா இருந்துக்கோ. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட விருப்பம். நான் வரேன். சரிங்கக்கா. ஒருவேளை இந்த அக்கா சொல்றது உண்மையா இருக்குமோ? சரி அவர் வரட்டும், அவர்கிட்ட பேசி பார்ப்போம். ரேவதி. என்ன விஷயம் சொல்லு. எங்க அக்காவை எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாங்க. அம்மா வீட்டுக்கா? எதுக்கு?
இல்லைங்க, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, நமக்குன்னு ஒரு குழந்தை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அக்கா இருக்கு, அதான் எங்கள் அம்மா கிட்ட தந்துச்சுங்க. எல்லாம் மறந்துட்டு பேசுறியா? உனக்கு இந்த வாழ்க்கை எப்படி கிடைச்சின்னு தெரியும்ல. போது நிறுத்துங்க, எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்காக அதையும் நினைச்சிட்டு இருக்க முடியுமா? என் வாழ்க்கை என் குழந்தை வாழ்க்கை என்ன ஆகுறது? ஓஹோ, அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சா பிளான் பண்றீங்களா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ரேவதி, நீயா போட்டு ஏதோ ஒன்னு யோசிக்காத. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இங்க பாருங்க, என் அக்காவே எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க, இல்லையா நானும் என் குழந்தையும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவோம். சொன்னா புரிஞ்சுக்கோ ரேவதி. ரேவதி தர்சன் தசாபி. தங்கம் வாடா வாடா வாடா, உட்காரு, சாப்பிடுறியா? ம், சாப்பிடுவா. சரியா சாப்பிடவே மாட்டேங்கறாங்க. அப்படியா? சாப்பிடு சாப்பிடு. செல்வி, என்னங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னங்க சொல்லுங்க. அத சொன்னா நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியாது, ஆனா சொல்லாம இருக்க முடியலம்மா. என்னங்க ஏதோ பேசுறீங்க, என்னன்னு சொல்லுங்க. நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிடுறியா? அம்மா வீட்டுக்கா? அம்மா வீட்டுக்கு எதுங்க? இப்ப எனக்கு புரியலையே. இப்ப மட்டும் இல்லம்மா, நீ எப்பயுமே அங்கேயே இருந்துரு. எப்பவுமே அங்கேயே இருக்கணுமா? என்னங்க சொல்றீங்க? ஏன், என்னால என்ன பிரச்சனையா? பிரச்சனை இல்ல, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு பயமா இருக்குமா? பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கா? எங்க, நான் எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேங்க. நான் தர்சனை பார்த்துன்னு ஒரு ஓரமா இருந்துடுறேங்க. என்னாலும் உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வராதுங்க. அதுதான்மா பிரச்சனையா மாறிடுமோன்னு பயமா இருக்கு. இவன் அதிக நேரம் உன் கூட தான்மா இருக்கான். உன் கூடவே சாப்பிட்றான், உன் கூடவே தூங்குறான். நீ எங்கே போனாலும் உன் கூடவே தான் இருக்கான். நாளைக்கு ரேவதி மேலே இவனுக்கு பாசம் இல்லாத போயிடுமோன்னு அவன் ரொம்ப பயப்படுறாம்மா. ஐயோ, அப்படியா? சரி, இப்போ நான் என்னங்க பண்ணட்டும்? அதனால தான்மா சொல்கிறேன், நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிடுமா. எனக்கும் இதில் விருப்பம் இல்லை தான், ஆனால் எல்லாத்தோடையும் எனக்கு என் பையன் முக்கியமா. அவனை பிரிஞ்ச என்னால் இருக்கவே முடியாது. அதனால தான் சொல்றேன், நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிடு, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சரிங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் குழந்தையும் நல்லா இருக்கணும், அதுதாங்க எனக்கு முக்கியம். நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிருவேங்க. என்ன மன்னிச்சிருமா? இருக்கட்டுங்க, பரவாயில்ல. என்னங்க, நான் போயிட்டு வரேங்க. சரிம்மா. தர்சன், சரிம்மா. தேவதி, குழந்தைய நல்லா பாத்துக்கோமா. அவனுக்கு வேலை வழி சாப்பாடு கொடு, அவனை நல்லபடியா பாத்துக்கோ. சரிங்க, நான் வரேங்க. சரி, நான் வரேம்மா. அம்மா, அம்மா, தர்சன், அம்மாவா? தர்சன், இது ராசா. குழந்தை விடுங்க. ரேவதி, ரேவதி.